சூடானின் வடக்கு பகுதியிலிருந்து பன்னாட்டு துருப்புகள் திரும்பப் பெறப்படுவதாக ஐக்கிய நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது. சூடானின் வடக்கு பகுதியான டார்ஃபரில் கடந்த 2003 முதல் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் இராணுவத்தில் சிறுபான்மையினர் மக்கள் புறக்கணிப்பதாக கூறி அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கடந்த வாரம் அரசின் ஆதரவாளர்கள் நடத்திய தாக்குதலில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். மேலும் ஏராளமான மக்கள் காயமடைந்தனர். கடந்த 13 3 லட்சம் பேர் கொல்லப்பட்டனர். சுமார் 2.5 மில்லியன் மக்கள் வெளியேறியுள்ளனர். இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க ஒன்றியத்திற்கான செய்தி தொடர்பாளர் அஷ்ரப் ஈசா கூறுகையில், சூடானில் உள்ள துருப்புகள் தங்களது பணியை நேற்றுடன் நிறைவு செய்து கொண்டதாகவும் இன்று முதல் 6 மாதத்திற்குள் அங்குள்ள சுமார் 8000 துருப்புகள் விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.